வணக்கம் நண்பர்களே, நான் தான் உங்கள் பிரவீன்குமார்லேருந்து பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு சொன்னால், நம்ம பயன்படுத்தப்பட ரேஷன்களில் பார்த்தீங்கன்னு சொன்னால் என்பிஹெச்ஹெச் பிஹெச்ஹெச்னு சொல்லிட்டு சில குறியீடுகள் இருக்குது. இந்த குறியீடுகள் எந்த அர்த்தத்தை குறிக்கிறதுன்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இதே மாதிரி பயனுள்ள வீடியோவில் தொடர்ந்து நம்ம சேனலில் வந்துட்டு ஃபஸ்ட் டைம் நீங்கள் நம்ம சேனலில் பார்க்கணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த குடும்ப அட்டையானது ஒரு முக்கியமான ஆவணமாக பயன்படுத்தப்படுகிறது. ஏன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், நம்முடைய நியாய விலை கடைகளில் நம்ம ரேஷன் பொருட்கள் வாங்குவதற்கும் ஒரு அடையாள அட்டையாகவும் இந்த ரேஷன் அட்டை பயன்படுத்தப்படுகிறது. இந்த ரேஷன் அட்டை 5 வகையாக பிரிக்கப்பட்டுள்ளது. ஒவ்வொரு வகையும் எதை பொறுத்து அவங்க வகைப்படுத்தப்பட்டுள்ளது பார்த்தீங்கன்னு சொன்னால், ஒவ்வொரு குடும்பத்துக்கும் வருமானத்தை பொறுத்து இந்த அட்டையின் குறியீடுகள் கொடுக்கப்பட்டுள்ளது. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த ரேஷன் அட்டை ஸ்மார்ட் கார்டாகிட்டு மாற்றி பயன்படுத்தப்படுகிறது. ஸ்மார்ட் கார்டில் நீங்கள் கீழே பார்த்தா போதும் பல குறியீடுகள் இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னு சொன்னால், உங்கள் ரேஷன் அட்டையின் கீழே பிஹெச்ஹெச் அந்த குறியீடு இருக்கிற ரேஷன் அட்டை முன்னுரிமை அட்டை என்று அழைக்கப்படுகிறது. இந்த ரேஷன் அட்டை வைத்திருப்பவர்களுக்கு மாதம் 8 கிலோ அரிசி கிடைக்கும். செகண்ட் வகை பார்த்தீங்கன்னு சொன்னால், பிஹெச்ஏஏ இந்த குறியீடு உள்ள அட்டைகள் பார்த்தீங்கன்னு சொன்னால் வறுமை கோட்டுக்கு கீழே உள்ள அட்டைகள்னு சொல்லிட்டு வகைப்படுத்தப்பட்டுள்ளது. அதுவும் பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த அட்டை வைத்திருப்பவர்களுக்கு மாதம் 35 கிலோ அரிசி கிடைக்கும். இந்த அட்டை மேக்ஸிமம் யாருக்கு கொடுப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், விதவைகள், அப்புறம் நோயினால் அவஸ்திப்பட்டவர்கள், அப்புறம் பார்த்தீங்கன்னா 60 வயதுக்கு மேல் உள்ளவங்களுக்கு தான் இந்த பிஹெச்ஏஏ இந்த வகை அட்டை வழங்கப்படுகிறது. மூணாவது பார்த்திங்கன்னு சொன்னால், என்பிஹெச்ஹெச் இந்த குறியீடு உள்ள குடும்ப அட்டை பார்த்திங்கன்னு சொன்னால் முன்னுரிமை இல்லாத குடும்ப அட்டை என்று அழைக்கப்படுது. இதுக்கு பார்த்திங்கன்னு சொன்னால் அனைத்து பொருட்களும் வழங்கப்படும் சொல்லிட்டு அவங்க சொல்லியிருக்காங்க. ஃபோர்த்து பார்த்திங்கன்னு சொன்னால், என்பிஹெச்ஹெச் மைனஸ் எஸ் இந்த வகை குடும்ப அட்டை வைத்திருப்பவர்களுக்கு அரிசி கிடைக்காது, அரிசியை தவிர மற்ற அனைத்து பொருட்களும் கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஃபிஃப்த்து பார்த்திங்கன்னு சொன்னால், என்பிஹெச்ஹெச் மைனஸ் என்சி இந்த வகை குடும்ப அட்டை வைத்திருப்பவர் பார்த்திங்கன்னு சொன்னால் எந்த ஒரு பொருளையும் வாங்க முடியாது. இந்த குடும்ப அட்டை வைத்திருப்பவர் ஒன்லி பார்த்திங்கன்னு சொன்னால் ஐடி ப்ரூஃபுக்கு மட்டுமே இந்த குடும்ப அட்டையை அவங்க பயன்படுத்தி கொள்ளலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம பார்த்துருக்கேன் 5 வகையான குடும்ப அட்டை உள்ளது. உங்களுடைய ரேஷன் அட்டையில் எந்த குறியீடு இருக்குதுன்னு சொல்லிட்டு நீங்களே பார்த்துங்க. ஒவ்வொரு குடியீடுக்கும் ஒவ்வொரு முன்னுரிமை வழங்கப்படுகிறது. ஒரு சில அட்டையை பார்த்தீங்கன்னு சொன்னால் அவங்க அனைத்து பொருட்களும் கொடுக்கணும். ஒரு சில பார்த்தீங்கன்னு சொன்னால் அவங்க அரிசியை கம்மி பண்ணிடுறாங்க. சில குடும்ப அட்டையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அரிசி அதிகமாக கொடுக்குறாங்க. சில குடும்ப அட்டையில் பார்த்தீங்கன்னா ஒன்றுமே கொடுக்க மாட்டாங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு குடும்ப அட்டையும் அவங்களுடைய குடும்பத்தின் வருமானத்தை பொறுத்து அவங்க வளப்படுத்துகிறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்து சொல்லிட்டு நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். இதே மாதிரி இன்னொரு